முதல் வந்தமா எனக்கு தான் சொந்தம். நானே எலும்பு தொலைமாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. நம்ம கால ரெண்டு மாட்டுக்கு அவரை குடி இப்படி குடிங்க ஆறுரா பேரு அப்படி கேள்றா குத்ரா ஒரே குத்ரா குத்ரா எனக்கு அவர் தான் விட்டு தர மாட்டேன். இந்த வயசாண்டு வீட்டு போய் நன்னா பண்ண அப்படி இந்த ஊர் மக்களே போது நான் சொல்லிட்டேன். ஒன்னு யாரும் கூட வரணும் ஓட்டேன் பள்ளிக்கு அதிக போட்டேன் இல்ல தெய்வம் எனக்கு அதிக ஓட்டம் நீயே கேளுமா உனக்கு ஓட்டு நீயே கேளு நான் கேக்குறேன் நீ கேளு நான் நல்லா அரைக்கு மனுவிடா எனக்குதான் தீர்ப்பு சொல்றேன் ரெண்டு பேருக்கும் அவனே தீர்ப்பு சொல்லட்டும் அவன் சொல்லுவான் ஐயாவை ரெண்டா வெட்டி ஐயாவை ரெண்டா வெட்டி நடுக்க பிறந்து பிறந்து சரி ஒரு கண்ணு உனக்கு ஒரு கண்ணு உனக்கு ஒரு கையு உனக்கு ஒரு கையு உனக்கு ஆமாடா ஒரு காலு உனக்கு ஒரு காலு உனக்கு ஒரு புஜண்டா புஜம் ஆமா ஒரு புஜம் உனக்கு ஒரு புஜம் உனக்கு ஒரு கண்ணு மறுமுக்கு இருக்கிறதே ஒரு மூக்கு தான் அதை வெட்ட அரை மூக்கு ஆட மறுமுக்கு அடிபாகத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவா அவளை மேல் பாக எடுத்துட்டு போய் சொல்ல இங்க பாருங்க எனக்கு அடிபாகம் தான் வேணும் அடியில அடியில என்ன இருக்குதா அடியில போய் என்ன இருக்குதுன்னு கேக்குறீங்க அடியில தாண்டா இருக்குது பொருளு அடிபாகம் ஏன் தெரியுமா பாத பத்தி செய்யணும்டா அவருடைய பாதத்தை வணங்குவது என்னுடைய வழக்கம் அதனாலதான் எனக்கு அடிபாகம் எனக்கு போதுமா மொட்டை மொட்டையா புடிச்சுக்கிறீ நான் சொன்ன நெடுக்க போகிறியா சரி
நடுக்க பொழைக்கிற எனக்கு பாதி அவனுக்கு பாதி, ஏதாவது ஒரு பீஸ் ஒதுங்கடா. எனக்காக ரொம்ப நீ கஷ்டப்படுற, ஏதாவது பீஸ் ஒதுங்கடா. உன் பொண்ணு தண்டை கொடுக்க ஒரு நாள் சொல்வதை கேளுங்கள். இருந்தால் நாமோ பேராபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஆபத்தா? உண்மைதான் சுவாமி. என்ன ஆபத்து? என்ன ஆபத்து தெரியுமா? உதயகிரி அசல்வாகிரி அலக்குடியே சண்டர் கார்கோடர் இவரும் என தாயாக வளர்க்கூடிய பகவதியை திருமணத்திருக்கிறார்கள். அக்கா தங்கைகள் எப்படி எப்படி என்றால், எப்படி அதாவது உடைய பெயரோ அமுதவல்லி சுந்தரவல்லி. அப்படியா? பொன்னுலக தலைவனுக்கு மகனாக பிறந்து யாடுகள் வளர்க்கப்பட்டு உனக்கு தெய்வான என பெயர் சுட்டினார். எந்த நேரத்திலும் சதா சர்வ காலமும் என்னையே வரைய கொண்டிருந்தால் சீக்கிரமாக என்னை மனம் முடித்தாள். இவள் நேரம் கடந்து என பூஜை செய்ததால் காலம் தாமதமாக என்னை மணந்தார். இருவரும் அக்கா தகையில். எனக்கு அவ அக்காவா? தங்கி சாது. சரி விடு, செய்தது தவறு என்று அக்கா இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அக்கா இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். அக்கா ஐயோ, நீ அக்கா எப்படி ஜில்லு எனக்கு போ. சரிதான் விடு. தங்கா ஐயோ கடவுளே. சரிக்கா சுவாமி, நான் தவறா பேசிருந்தா மனசுல எது வச்சு தங்கா திருப்பரங்குன்றத்தில்